ஹலோ வர்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் ஸ்டோரி. கொஞ்சம் ரெண்டு நாளும் எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால தான் வீடியோஸ் போட முடியல. நவ் ஐ ஆம் ஆல் ரைட். இனிமேல் உங்களுக்கு எஜுகேஷன் அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு வரும், சரிங்களா? இன்றைக்கி டாபிக் போயிடலாம். இன்றைக்கி என்னென்னா, 4 கவர்மெண்ட் காலேஜஸோட அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பல ரீசன்ஸால. அந்த என்னென்ன ரீசன்ஸால வந்து அட்மிஷன் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னென்ன காலேஜ் வந்து அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 4 காலேஜஸ் என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருந்தால் தான் வந்து காலேஜுக்கு அப்ரூவலோ இல்லை அதை மெயின்டைன் பண்ணவோ வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணும். அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, எதனால் இந்த 4 காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா, அதாவது க்ளோஸ் பண்ணல அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா, அதுவும் டெம்பரரியாக தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன், 4 கவர்மெண்ட் காலேஜ் வந்து டெம்பரரியாக இந்த வருஷத்துக்கான அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது என்ன ரீசன்ஸ்னால தான், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ. ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அந்த மதிப்பில் டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் ஒரு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும். ஒரு காலேஜை ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் வந்து இல்லைங்கிற பட்சத்துலேயும் இந்த காலேஜுக்கான அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சரி, அடுத்தது என்னென்ன காலேஜுங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த 4 கவர்மெண்ட் காலேஜ் என்னென்னா, பிஎட் கல்லூரிகள், அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன், பிஎட் கல்லூரிகள் தான் அந்த 4 கவர்மெண்ட் காலேஜும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 100 வருஷம் பழமையான சென்னை லேடி வெல்லிங்டன் கல்லூரி வந்து ஃபஸ்ட்டு காலேஜு. 100 வருஷம் இது காலேஜ், பழமையான காலேஜ். அந்த காலேஜும் வந்து அட்மிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான அட்மிஷனை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை அரசு பிஎட் கல்லூரி, அப்புறம் நாமக்கல் அரசு பிஎட் கல்லூரி, அதுக்கப்புறம் குமாரபாளையம் அரசு பிஎட் கல்லூரி. இந்த கல்லூரிகளுக்கான அட்மிஷனை யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, தேசிய ஆசிரியர் கல்விக்குழுன்னு ஒரு இது இருக்குது, அந்த இவங்க தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி எப்படி இருக்குது, ஆனால் இன்ஜினியரிங்க்கு வந்து ஏஐசிடி யூஜிசிங்கிறமே, அது மாதிரி பிஎட் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து தான் ஹெட்டு. இந்த தேசிய ஆசிரியர் கல்விக்குழு தான் ஹெட், இவங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன ரீசன்ஸால், அந்த டீச்சர்ஸ் பற்றாக்குறைக்காகவும் நெசசரி டாக்குமெண்ட் இல்லைங்கிறதுக்காகவும் வந்து அட்மிஷன் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, 70 பிரைவேட் பிஎட் கல்லூரிகள் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 70 பிரைவேட் கல்லூரிகள் வந்து தடை விதிச்சிருக்காங்க பிஎட் அட்மிஷனுக்கு இந்த வருஷம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். சரி, நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் அப்டேட்ஸ்ன்னு நினச்சி வந்திருப்பீங்க, பரவாயில்ல, எல்லாம் வித எஜுகேஷன் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது நான் வந்து இன்ஜினியரிங் ஓரியன்டாக நான் போடுறேன், ப்ளஸ் ஆர்ட்ஸ் எல்லா பற்றியும் போடுறேன். காரணம் என்னென்னா, நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கேங்க. டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், பிஎட் எல்லாமே கலந்துருக்கிறதுனால எல்லாத்துக்காகவும் நான் போடணும். அதனால தான் வந்து நான் இந்த பிஎட் இதையே போட்டேன். மேக்ஸிமம் வந்து நான் டைட்டில் அதை போடாததுக்கு காரணம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், எஜுகேஷன் நியூஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து போட்டேனே தவிர, வியூஸ்க்காக போடல. தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு 2-5 நிமிஷமும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார தான் என் வீடியோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா எஜுகேஷன் நியூஸும் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.